எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோம். எனக்கு எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரியல, தேங்க் தான் பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் இல்லைன்னா என்னால் இதில் வந்திருக்கவே முடியாது. ஸோ எங்கள் அப்பாவை நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வெற்றிமாறன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். அவரை நான் நிறைய அட்மையர் பண்ணுவேன், அவர் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவர்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கே கூச்சமாக இருக்குது லைட்டாக. பட்டு வெற்றிமாறன் சார் அவரை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், நான் உங்களை தேங்க் பண்ணதே இல்லை, தேங்க்யூ ஸோ மச். அண்டு நானும் சார் தேங்க்யூ ஸோ மச். அவர் எப்போது எப்போயாவது தான் ஸ்பாட்டுக்கு வருவார் சார், பட் அப்போ வரும்போதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்யூ சார். அண்டு எனக்கு வந்து அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே ஒருத்தர் தான், தனுஷ் சார் தான், அவர் தான் எனக்கு எல்லாமே. அதை நான் அவர்கிட்டயும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை, ஏன்னா எனக்கு தனுஷ் சார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படி இல்லாமல் என்கிட்ட ரொம்ப நார்மலாக நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு அந்த கஷ்டமே இல்லை ஷூட்டிங்கில், அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த வித கஷ்டமே இல்லை. தேங்க்யூ சார். அவர் நான் அவரை ரொம்ப அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை மம்மி மஞ்சு வாரியர் மேம், மஞ்சு வாரியர் மேமும் நானும் தான் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும், அதனால் நாங்கள் தான் செம்ம டென்ஷனில் இருப்போம், டெய்லி புலம்பிகிட்டு இருப்போம், எங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தேங்க்யூ மேம், உங்கள் கூட ஃப்ரீயாக இருந்திருக்கு. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் என்னை பாட வச்சுருக்காரு இந்த படத்தில். ஸோ நான் இதில் பாட வச்சனால நிறைய எல்லா சாங்ஸும் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர்ண்ணே. அப்புறம் பவன் சார், நரேன் சார், பசுபதி சார், இவங்க கூட ஸ்பாட்டில் இருந்தாலே பயங்கர ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருப்பாங்க. யாருமே வயசில் பெரியவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு, அதாவது வயசில் பெரியவங்க தான் கொஞ்சம் ஜாலியாக எங்கள் கூட மிங்கிள் பண்ணி பேசுவாங்க, இல்லை சார் மிங்கிள் பண்ணி பேசுவாங்க, ரொம்ப அது ஜாலியாக இருக்கும், ரொம்ப சின்ன பசங்களாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என் தானே தலைவன் டிஜே அண்ணனுக்கு வெளில வாசல் வர வரைக்கும் அதிர்ந்து மேலது கீழே வரைக்கும், அதனால அண்ணன் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தோம். லண்டன்லேருந்து வருமோ நல்லா புத புதன்னு வந்தார், ஷூட்டிங் ஆரம்பித்து முடிய போது ஆள் இப்படி ஆகிட்டாரு டோட்டலாக. அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா தமிழும் பேசுவார், இன்னைக்கு தான் லைட்டாக இதாகிடுச்சு. பட்டு அண்ணன் ரொம்ப நல்லவர். அடுத்து வேல்ராஜ் சார் என்னை வந்து படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, அதனால அவரையும் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அபிராமி அக்கா, அவங்கள இப்போ தான் மீட் பண்ணேன் ஷூட்டிங்கில், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.